வணக்கம். நாம இப்ப ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். அந்த கதையோட பெயர் சூடாமணி. இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர் தேவ். ஒரு வீரன் சிங்கத்திடம் ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் அந்த சிங்கத்தின் வாயை பிளக்கிறான். அப்பொழுது அந்த சிங்கத்தின் அலறல் சத்தம் ஏழேழு பிரபஞ்சத்துக்கும் கேட்கிறது. சட்டென கண் விழித்தார் வித்யாதர நாட்டு மன்னர் சுவரணசடி. தான் கண்டது கனவென்று உணர்கிறார். அதன் பொருளறிய நிமித்திகனை அழைக்கிறார். நாம் காணும் கனவுக்கு பொருள் கூறுபவரை நிமித்தகன் என்று அழைத்தனர் அக்காலத்தில். கவியரசு என்ற நிமித்தகன் மன்னருக்கு பொருள் சொல்கிறார். இது சுப செய்தி. தங்கள் கனவில் வந்த வீரன் தங்களின் மகளை மணக்கப் போகிறான் என்றும், எப்பொழுது அவன் உண்மையிலேயே அந்த சிங்கத்தை கொள்கிறானோ அதன் மறுநாள் திருமணத்திற்கு சிறந்த தேதி என்றும் சொல்கிறான். அதே சமயம் சுரமை நாட்டு மன்னன் பயாபதிக்கும் ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் வெள்ளை யானை ஒன்று மாலையிடுவதாக கனவு இருந்தது. அவர் ஆதவன் என்ற நிமித்தகனிடம் அதன் பொருள் கேட்க, அவரும் இது மங்கள செய்தி என்றும், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொழல், உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் மேலும் புகழ் சேர்க்கப் போகிறான் தங்கள் மகன் திவிட்டன் என்றும், தங்கள் மகன் திவிட்டனுக்கும் தேவலோக பெண்களை விட அழகான அறிவான பெண் சுயம்பிரபைக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்றும் சொல்கிறார். ஒரு சில நாளில் மன்னர் சுவல்லனசடி மருசு என்ற ஒற்றனை திருமண சம்பந்த செய்தி கொடுத்து அனுப்புகிறார். மன்னர் பயாபதியும் சம்மதிக்கிறார். இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. வித்யாதர நாட்டருகில் உள்ள வடசேடி மன்னன் அச்சுவகண்டன் இதை கேட்டு கொதித்தெழுந்தான். இவன் மிகவும் கர்வமுள்ளவன், நிறைய மாய மந்திரங்கள் கற்றவன், தலையில் இரண்டு கொம்புடையவன். சுயம்பிரபையை அடைய விரும்பினான். தன்னுடைய மந்திரியை அழைத்து திவிட்டன் மற்றும் அவன் நாடு பற்றி கூறும்படி கேட்கிறான். மந்திரி பூபதி விவரிக்கிறார். திவிட்டனின் தந்தை பயாபதி என்றும், அவருக்கு இரு மனைவிகள் மிகாபதி சசி, மிகாபதியின் மகன் விசயன், சசியின் மகன் திவிட்டன். இருவரும் அறம் பொருள் இன்பம் முதலியவற்றில் சிறந்தவர் என்றும், வீரத்தில் இவர்களை வெல்ல முடியாது என்கிறார். இதை கேட்ட அச்சுவகண்டன் தன்னுடைய தளபதி சந்தனத்தை சிங்கமாக மாற்றி திவிட்டனை கொல்ல அனுப்புகிறான். சந்தனத்திற்கும் திவிட்டனுக்கும் கடுமையான சண்டை நடந்தது. சந்தனம் தன் மாய சக்தியை பயன்படுத்தினான். முதலில் ஏமாந்த திவிட்டன் பின்பு சந்தனத்தை பந்தாடினான். பயந்து போன சந்தனம் நிஜமான சிங்கத்தின் குகையில் புகுந்து மறைந்தான். உண்மையான சிங்கம் இவனிடம் சண்டை போட அப்பொழுது அவன் சிங்கத்தின் வாயை பிளந்து கொன்றான். அந்த அலறல் சத்தம் கேட்டு உலகமே வேடிக்கை பார்த்தது. சுயம்பிரபையும் வானூர்தியில் இருந்தவாறே இந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து சிரித்தாள். அந்த இரவின் இருளில் அவள் பற்கள் மின்னின. அதை கண்ட திவிட்டன் அவள் அழகில் மயங்கினான். மறுநாளே இருவருக்கும் திருமணம் உலகம் வியக்கும் வண்ணம் நடந்தது. இதை அறிந்த அச்சுவகண்டன் படையெடுத்து போருக்கு வந்தான். சுயம்பிரபை தன்னுடைய மின்னும் சூளாமணியையும் சில மந்திரங்களையும் திவிட்டனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இதனால் அச்சுவகண்டனின் எந்த மாயமும் எடுபடவில்லை. விழுத்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டு அன்றோ வன்கண் அவருக்கு. ஒரு வீரன் மேல் ஓர் எதிரி வேலை எரிகிறான் என்றால், அப்பொழுது அந்த வீரன் கண்ணை கொஞ்சம் இமைத்து விட்டாலே போதும், அது அவனுடைய வீரத்துக்கு தோல்வியாகிவிடும் என்பதை அறிந்த திவிட்டன் தன் கண் இமைக்காமல் அச்சுவகண்டனை அடித்து துவசம் செய்து வெற்றி கண்டான். இந்த வெற்றியை கண்டு மனநிறைவு அடைந்த பயாபதி மன்னர், இவை அனைத்தும் தான் முன் செய்த தவத்தின் புண்ணியமே ஆகும் என்றும், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்ற குரலுக்கேற்ப, நான் சொர்க்கம் போக வேண்டுமாயின் நான் மீண்டும் தவம் செய்ய போக வேண்டும் என்று சொல்லி நாட்டை திவிட்டனிடம் ஒப்படைத்து துறவரம் சென்றார். பல ஆண்டுகள் திவிட்டன் சிறப்பான ஆட்சி செய்தான். திவிட்டனும் கிருஷ்ணனும் ஒன்று என்று சில கதைகள் கூறுகின்றன. இந்த காப்பியத்தில் நம் நாட்டின் இயற்கை வளங்கள் பற்றியும், மன்னர் ஆட்சியின் சிறப்பு பற்றியும், மக்கட்பேரின் மாண்பு, கனவு பற்றிய நம் நம்பிக்கைகள், அரசன் அறிவுடை பெரியோரின் துணையை நாடுதல் ஆகியவற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆசிரியர் தோளாமொழி தேவர். ஆட்சி பரப்பை பெருக்க திருமணம் என்பதை ஒரு துணை கருவியாக கையாண்டுள்ளார். அரசு செல்வம், பதவி, மகளிர் இன்பம் ஆகியவை நிலையானது அல்ல என்றும் இந்த கருத்தை வெற்றி தோல்வியின் மூலம் நம்மிடையே தூவுகின்றார் ஆசிரியர். துறவு பூணுவதே நன்னறி என்பதையும் பயாபதி அரசன் மூலம் விளக்கியிருக்கிறார் ஆசிரியர். இதன் வழி
மனித வாழ்வில் உயர்நிலை பெறுவதே சூளாமணியாக திகழ வழிகாட்டும் என காப்பியத்தை முடிக்கிறார் ஆசிரியர் தோழாமணி தேவர். வணக்கம். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. அன்பு மற்றும் கருத்து பதிவின் மூலம் உங்கள் அன்பை காட்டுங்கள். மேலும் இது போன்ற காணொளியை பெற இந்த குழுவில் சேரவும்.